ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டீமன் கிங் டைமோ எபிசோட் 6 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, அக்குடோ சாய், அவனுக்கு பொண்ணுங்கனா பிடிக்கும்ல. ஆமாம், அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. பொண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை எடுத்துருவாங்க, நம்ம பொண்ணுங்களை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்க, அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்தா குரணை அங்கே நிற்கிறான். குரணை கிட்டே யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு ஆஃபீஸர் வந்துட்டு, நீ இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், இதை எப்படி செய்வேன் தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற வேலையை நீ செஞ்சாகணும் அப்படின்றாங்க. சரி, நான் சாயிட்டவன், நான் மாய்க்கிறேன் அப்படின்றா குரணை. சரி, ஆனால் நீ இதில் தோற்று போயிட்டேனா, நீ தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பெடுத்துக்கணும். என்னது பொறுப்பெடுத்துக்கணுமா அப்படின்னா, என்னை டிஸ்மிஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு நானும் இப்போ பதில் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட் பண்ணிட்டாங்க. அக்குடோசை கட்டுறாங்க. அவன் ஏதோ பீச்சில் இருக்கான். கேனா சாக சொல்கிறா, நீ இந்த மாதிரி பேசிக் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பரை பார்த்துட்டு இருக்கா. இப்போ பையன் கண்ணு வேறங்கே போகுது. ஏய், நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்றா கெய்னா. அப்படி இல்லைனா நீ என்னோட சிம்ஸோட பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கா. நீ பார்க்க ஒரு அடல்ட்டு, ஆனால் உள்ள குழந்தையாக இருக்கேன். பரவாயில்ல, நானும் வளரணும். ஆமாம், அது கூட உன் மூளை வளரணும். ஓ அப்படியா, நான் வளர்ந்துட்டேனா, நீ எனக்காக மை வந்துருவியே. பின்னாடி பையனுக்கு ஏதோ தட்டுது. இன்னன்னு பார்த்தா குரணை வந்துட்டு, நீ எனக்காக அந்த லோஷனை தட முடியுமா அப்படின்னு கேட்குறா. இது குரணைவா, இல்லைப்பா நீ அந்த சிம்ஸ் போட்டுக்கல, அதனால அந்த லோஷன்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கிடறான். அப்படாத, நான் அதை எடுத்துடுறேன், நீ போடலான்னு சொல்லிட்டு அந்த சிம்ஸ்டே கட்டிட்டா. ஏ நிறுத்துப்பா நிறுத்துப்பா அப்படின்றான் சொல்லிட்டு ஒரு டவலை தூக்கி போட்டான். என்னாச்சு, நீ குரணை ஒரு மாதிரி இருக்கா அப்படின்றான். நான் கரெக்டாக ஞாபகம் பண்ணேன்னா, நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னால் பீச்சுக்கு வர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளாஷ்பேக் கட்டினாங்க. இப்போ உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, சாரிப்பா நீ பீச்சுக்கு வர முடியாதுப்பா அப்படின்றாங்க. இந்த ட்ராகன் இன்சிடென்ட்னால என்னால் ஸ்கூல் என்னால் பீச்சு கூட போக முடியல. சே, கடைசி வரைக்கும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லைஃப் எனக்கு வாழ முடியாது அப்படின்றான். இதெல்லாமே நான் டிப்ரெஷன் போனப்பட நடந்துச்சு. ஆமாம், நீ இப்போ தான் ஞாபகத்து பீச் ஸ்கூல் போய் என்ன பண்ண போறீங்க. குரணை எங்கேருந்து வந்துட்டு ஸ்கூல் வந்து ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டால் பொண்ணு கூட நீ க்ளோஸ் ஆகலாம். பக்கத்தில் குரணை பார்த்துட்டு இருக்கா. அம்மா நீ ஏன் பக்கத்தில் இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறான். ஏன் அம்மா நீ என்ன என்ன கலாக்கிறி அப்படின்னு கேட்குறான். இல்லை உனக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா நான் கவனிட்டுருக்கேன், இதை நான் ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறான். ஏய் நில் 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 நில், என்ன அப்படிலாம் கலக்காத, நீ நிஜமாலே பீச் ஸ்கூல் போக முடியும். இது என்னால் போக முடியுமா இப்போ குரணை சொல்கிறான். ஆமாம், அதுக்கு நான் தான் பொறுப்பேன், அதை வச்சு உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறான். இல்லை எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, எனக்காக நீ இந்த மாதிரி செஞ்சதே இல்லையா, ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறா சாய்ட்டும். இந்த மாதிரி பீச் ஸ்கூல் போனோன்னா நீ பொண்ணு கூட கொஞ்சம் பெட்டராக இருப்பல அப்படின்றான். நான் தான் சொன்னல இந்த மாதிரி எனக்கு கலக்காது அப்படின்றான். நான் இன்றைக்கி இங்கே தூங்குறேன். இல்லை அது பிரச்சனை, அதான் பொண்ணுங்களே பிடிக்காதுல்ல, அது ஒரு நிஜமில் ஒரு நோயாக இருக்கலாம். இல்லை இல்லை இல்லைப்பா நான் அது உண்மையிலப்பா அப்படின்றான். அப்போது என் கூட நீ தூங்க அப்படின்றா குரணை. அப்போது என்கிட்ட நீ எதுவுமே பார்க்கல அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்கிற பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஆகலை குரணை, அது கேட்ட ஒரு மாதிரி ஆகிட்டா. ஓ எனக்கு புரியுது சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளே தூங்குப்புறான். அவளை எழுப்புறான். இப்போ நீ ஏஞ்சிக்கோ, நீ ஏஞ்சிக்கலன்னா வயிற்றில் ஒரு தூக்குதோம் சொல்லிட்டு குத்திட்டா. வேறு விதமாக பேசுகிறாப்ப, இது எல்லாமே உன்னால் தான்ண்ணா, இப்போ நீ ஏஞ்சிக்கலன்னா நீ தூங்கிட்டே இருக்க போகிற, நிஜமில் ஒரு வெட்டு வைத்தா அப்படித்தான். ஆமாம், என்னடா நடக்குதுங்க, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா. ஓ நான் செஞ்சாவணும் சொல்லிட்டு அப்பாடுக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டு மெதி மெதுமே இருக்கிறா. பையனுக்கு எல்லாமே கலங்கி போச்சு. நீ ஏன் எப்படி பண்ண, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இனிமேல் நான் அவனை அண்ணன் கூப்பிடலாமா. இல்லை அது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி இப்போ குரணை கேட்குறான். சரி அப்போது எந்த மாதிரி பொண்ணு உன்ன கலையில் ஹெல்ப் பண்ணி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அது எப்படி எனக்கு தெரியும், சாக்ஸ் வச்சு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ ஆனால் உன்னோட மார்னிங் மட்டும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்றா. அப்படிலாம் பேசாத, நம்மளுக்கு கண்டென்ஸ் டே கொடுத்துருவாங்க, இதை நம்ம சுற்றி வலிச்சு என்ன செய்யலாமா, இதை சுற்றி வலிச்சா. இப்போ அவர் சரி நான் ஒரு நேக்கட் ஏப்பரன் போவா, அப்படிலாம் செய்யாத, ஓ இது உனக்கு பிடிக்காத அப்படின்னு கேட்குறா குரணை. எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிட்ட திரும்பிட்டான். ஓ அது பிரச்சனை தான்ன்னு சொல்லிட்டு குரணை சோகமாயிட்டான். இந்த மாதிரி நீ சொன்னேன்னா நான் அட்ராக்டிவாக இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்றா. இப்போ சாய் கிட்ட யோசிக்கிறான், ஒருவேளை குரணை நான் அவளை இருக்கிறேன் நினச்சிக்கிட்டா போல, அதனால தான் அப்படி செய்கிறாளோ. நான் எல்லா பொண்ணுங்களையும் மரியாதையோட பார்க்குறேன், அதனால தான் நல்லா செய்ய மாட்டேன் அப்படின்றா சாயிக்கிட்டோம். அதே டைம் நீ ஒன்றும் அட்ராக்டிவ் இல்லைன்னு சொல்லனா, நான் லவ் பண்ணுனா உண்மையான ஃபீலிங்காக லவ் பண்ணும், இந்த மாதிரி தேவையில்லாத அட்ராக்ஷன் நல்லா ஆகக்கூடாது அப்படின்றான். இப்படிலாம் சொல்லாத, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே போதும். என்னது அடிக்குது, ஐயோ லேட் ஆச்சு வா கிளம்பு சொல்லிட்டு அவன் டாபிக் மாற்றிட்டான். குரணை ஒரு மெய்ட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. இப்போயும் பார்த்துட்டு குரணை நிஜமாலே க்யூட்டாக இருக்க எனக்கு அப்படின்றான். இனிக்கு மட்டும் இல்லை, நான் என்னாலும் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்றா குரணை. நிஜமாலே என்ன சொல்கிறான், ஆனால் அக்கோட்டோ இந்த மாதிரி என்னோடய அழகை கண்டுவே மாட்டேங்கிறான் அப்படின்றான். குரணை அவன் விதவிதமாக அவனை இந்த மாதிரி மயக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு விஷமாக போட்டுகிட்டே வரான். என்ன பண்ணுறான், இதோட ட்ராயர் இழுத்து டோரிமான் டைம் மிஷின் போகலாம், அந்த மாதிரி உள்ளே போயிட்டான் பையன். அந்த போர்ட்டில் எங்கே போகுது, பார்த்தா அந்த ட்ராகன் கிட்ட ஓப்பன் ஆகுது. ட்ராகன் சொல்லுது, நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு ரீசன் இல்லாமல் இடத்துக்கு வருவேன்னு. ஆமாம், நான் குரணைக்கிட்டேருந்து ஓடுறேன், அதெல்லாம் மறந்துடு. இப்போ பார்த்தா அங்கே சோக கைனா இருக்கா. இப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இந்த பொண்ணு தான், இவ தான் ஃபஸ்ட் ஹியூமன், என்னை பயப்படாமல் தொட்டவன். சோக கைனை தூக்கத்துலையும், எனக்கு சாப்பாடு வேணும், அவன் நிஜமான ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி தான் அப்படின்றான் சாயங்கிட்டோம். கிட்டேருந்து ஒரு அடி கொடுத்து, இப்போ என்ன விஷப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு கிளாஸ்மேட், அவள் உனக்காக அவள் புறாமப்படுவா, அந்த மாதிரி ஒரு கேட்டில் இருக்கேன் அப்படின்றா. இது ஒர்க் ஆகுதா, சத்தியமாக இல்லை. அதை விட கேனா ஏன் அப்படி பார்க்குற, ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை முழுசா, ஒரு லேடியான அப்சர்வரோ டீமன் கிங்கும் பேசுகிற கான்வர்சேஷன் ஆடாது. ஏய் மைண்ட் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பேச ஆரம்பிக்கிறான். இது எனக்கும் அவனுக்கும் இல்லை, இது
ஆம்பளைக்கு மொம்பளைக்கான விஷயம் நீ பேசாத அப்படின்றா. கிங் பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பாப்புலராக இருக்கிறவன், எந்த மாஸ்டர் வந்தாலும் எனக்கு பொறாமையாக தான் இருக்குது என்ன சொல்கிறா. ஓ அப்போ ஓகே மிஸ்டர் பீட்டர் ஹாசன், உங்களுக்கு கேனா பிடிச்சிருக்கா, நல்ல ஐடியா தான் இருக்கு கூட அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. காய்கிட்ட கத்துறான், ஏய் பைத்தியக்காரத்தாலும் பேசாத, கைனை அப்படி யோசிக்கிறா கூட தெரியாது, இப்போ கொரோனா கை நீட்டுறான் அப்படின்றான். உனக்கு புரியலையா, இது வெறும் ஜோக் தான் அப்படின்றான் ட்ராகன். கடவுளே உங்கள் ஜோக்கில் தீய வைக்க ஆடிக்கிட்டேன். உனக்கு கீனா பிடிக்குமா ஆகட்டும், நீ எப்படி கேட்குற அந்த மாதிரி கேட்குறேன். எப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி நான் அவளை அந்த மாதிரி விஷயம் மட்டும் பண்ண வைக்கப்படியா. அப்படிலாம் பேசாத, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்களே, நீ செய்வியா இல்லையேன்னு தெரியல, ஆனால் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் தெரிஞ்சே ஆகணும். என்னோடய உண்மையான ஃபீலிங்ஸா, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா உன்னை பற்றி உனக்கு என்னென்ன ஆசை இருக்கா நீ தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அந்த ஆசை நானே அறிவித்தர் அப்படின்றா கூறேன். என்னது அந்த வார்த்தை சொன்னோடனே சாயக்கிட்ட மண்டையில் நிறைய ஓடுது, இப்போ பின்னாடி ஒரு வாசி கேட்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பர்வர்ட் அப்படின்றா. ஏன்னா பையனுக்கு கண்ட்ரோல் இருந்துட்டு பையன் ஒரு இடத்துல கை வச்சிட்ருக்கான், இதை பார்த்தோன்னே அட்டோரிக்கு சமக்கம் வருது. இது எப்படா எங்கே இங்கே வந்து சொல்லிட்டு அவன் ஷாக்காக வரான். நீ அட்டோரி பார்த்து கேட்குறான், ஓ உனக்கு பொறாமையாக இருக்கா, புரியுது பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாயக்கிட்ட கை பிடிச்சி அவளோட இது மேலே வைக்கிறா. நீ செஞ்சனா நீ அவன் உனக்காக விழுந்துறான் அப்படின்றான். சாயக்கிட்டாக்கு சம ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க அவனுக்கே தெரியல. சரி நீ ஏதாச்சும் கலாக்கிறியா, என்ன மயக்கணும் நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்றா. மயக்க அடிக்க மாட்டான், அவனை ஒரே அடியாக போட்டு சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாழை எடுக்கிறா திருப்பிட்டு அவன் தலையிலேயே ஒரே போட போடுறான். பையனுக்கு ரத்தம்லாம் ஊற்றுது, பையன் எப்படி தாக்கு பிடிச்சிட்டான். சாய்கிட்ட விளையாட்டு அந்த கதையை சொல்லிட்டான். குழந்தை இதெல்லாமே உன் தப்பு தான், நீ மன்னிப்பிக்கல் அப்படின்றான், மன்னிச்சிட அப்படின்றான். ஆனால் நான் அதே உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன்னா செஞ்சா பையனுக்கு சம ரியாக்ஷன் வரும், அதனால தான் அப்படி பண்ண அப்படின்றா. சொல்கிறான், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பர்வர்ட் மாதிரி பேசுகிற அப்படின்றான். நர்வஸாக சொன்னேன், நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, நீ அப்படி யோசிச்ச, நீ தானே பர்வர்ட்டாக யோசிக்கிற, கவலைப்படாத சயம் நானும் உன்னை டெவலப் பண்ணுறோம். இருக்காங்க சமஸ்யா சுற்றி இருக்காங்க பேசி கேட்டுட்டு இருக்காங்க, டேய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்க ரெண்டு பேரும் தொட்டுட்டானா, எனக்கு என்ன எதுவும் அவளை பற்றியா, அப்போ அவனுக்கு எதுவும் பிரச்சனை போல. ஆனால் அவன் டீமன் கிங் ஆச்சு, இப்போ இன்னொருத்த பேசுகிறான், அவன் டீமன் கிங், அவனுக்கு எப்போ நிறுத்தணும்னு தெரியாது. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த பீச் ஸ்கூல் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டப்போகுது, மனசில் நினச்சிக்கிறான். நான் அதை செஞ்சே ஆகணும், எல்லோரும் கேளுங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றும் தப்பாலாம் நடக்கலை, சிறப்புக்கு இதெல்லாம் கவலை இல்லை, ஃபஸ்ட்டு பின்னாட்டு பேசிட்டு இருக்கான். ஓ அவளுக்கு இதெல்லாம் கவலை இல்லை, அவள் டெய்லி செஞ்சுட்டு இருக்காப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுகிறாங்க. சிறப்புக்கு வெறும் பொறாமையாக இருக்கான் அவன் பண்ணுறதுனால, அதனால் எல்லாருக்கும் எக்ஸிபிஷன் போட்டு காட்டுறான். கேட்டு அட்டோரிக்கு சமக்கம் வருது, இப்போ அட்டோரி தண்ணி நினைக்கிறான். சாய்கிட்ட வந்துட்டு சரி நேரம் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். அட்டோரிக்கு ஒரு மாதிரி வைக்கமாயிட்டு, நீ ஏன் எங்கே இல்லாமல் இப்படி கேட்குற அப்படின்றான். எல்லாமே ஒன்றால் தான், நீ இப்படி சொன்னனால தான், முன்னாடி நடந்து எந்த அப்போ தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றான். ஓ நீ மன்னிக்கிறல பரவாயில்ல அப்படின்றான். ரொம்ப நன்றி, யாருக்கிட்டையும் அவ்வளோ சுத்தினது கிடையாது தெரியுமா, யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறியா ஆட்டோரி அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆட்டோரி கேனா பார்த்துட்டு சரி நீ என் கூட அப்படின்றான். இப்போ கேனாவும் ஆ நானும் வரேன் அப்படின்றான். இப்போ சாய்கிட்டோ ஆட்டோரி கெய்னா எல்லாம் மூணு பேர் சேர்ந்து பீச்சில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கெய்னா ஏதோ ஒரு குக்கம மாதிரி இருக்குது, அதை பார்த்துட்டு ஏ என்னது இது குழந்தை இருக்கு அப்படின்றா. பார்த்த உடனே அட்டோரிக்கு சமயம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த ஓஷனில் அப்படின்றா. ஓ இதெல்லாம் சீ குக்கம்பர்ப்பா அப்படின்றா சாய்கிட்டோ. ஓ இதெல்லாம் சீ குக்கம்பரா, பாரு இது பாரு மழை வழ குழந்தை இருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்றா. அவர் மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு சாய்கிட்டோ அது கூட ஏன் அப்படி விளையாடுற, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்றான். அட்டோரி என்கிட்ட அது கிட்ட கொண்டு வராது எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா. உனக்கு இந்த மாதிரி வளர குழந்தை பிடிக்காதா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்லைம் திங்ஸே பிடிக்காது அப்படின்றா. அட்டோரி அவளுக்கு பிடிக்காதல, அந்த மாதிரி அவனால இது பிளான் பண்ணாது அப்படின்றா. இந்த பொண்ணு இன்னும் அதை ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கா. சீக்கு கும்பலேருந்து ஏதோ வெளில வருது, மேலே வந்தவொன்னே ஐயோ அந்த மேலே வந்தோடனே அட்டோரி ஒரே கத்த கத்துறா வந்துட்டு, இல்லை ஸ்லைமியா இருக்குன்னு சொல்லிட்டு சாய்கிட்ட கட்டி முடிச்சா. சரி 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 நீ நகராத இதை சொல்லிட்டு அவன் மௌத்துலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கொஞ்சம் இடவெட்டி நிற்கிறேன் அப்படின்றா. இது கேட்ட உடனே அட்டோரி கக்கமாயிடுச்சு, ஏ இது தப்பாக புரிஞ்சிக்காத எனக்கு புரியும் நீ பயன்ட் அவள் தான் அப்படின்றா சாய்கிட்டோம். யாருக்கு பயம், யாருக்குமே பயம் இல்லை, அதே மாதிரி எனக்கு பயம் இருந்தாலும் நான் ஊங்கிட்டு வர மாட்டேன், எனக்கு அதுவுமே தெரியும் கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இது நிம்மதியாக இருக்கா, மாதிரி நீ பீச்சில் விளாடும் போது எனக்கு ஞாபகம் வச்சு நம்மளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு ஃபீலிங் வந்துச்சுல அந்த ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். ஸ்கூலில் இருக்கிறப்ப எப்பவுமே சீரியஸாக இருக்க அது எனக்கு கவலையாக இருந்துச்சு. நான் அட்டோரி கொஞ்சம் வைக்கப்படுறேன், நீ ஏன் அப்படி பேசுகிற எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குங்கிறதுக்கு, நான் ஏன் டென்ஷனாக இருக்கேன் தெரியல, நீ ஒரு வித்தியாசமான விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்க. ஓகே நான் மேலே தள்ளாதிட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறேன் சாய்கிட்டோம். ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் யோசிச்சேன், நான் உன்கிட்ட தேங்க்ஸே சொல்லலை, அவனும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் செய்யலி அப்படின்றா சாய்கிட்டோம். கெய்னா செஞ்சது இப்போ தான் எனக்கு தெரியாது, நீ கெய்னாவை அவளோட ஃபஸ்ட் டைம் வச்சு கூப்பிட்ற, ஓ என்னையும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வச்சு கூப்பிடலாம்ல, அது ஏன்னா நீ எப்பவுமே சீரியஸாகவும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கு அதனால தான் ஜுன்கோ அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு சமதக்க வருது. முன்னாடி சைலண்டாக குரனே வந்துட்டு அவள் செம்சுட்டை கட்டி விட்டான், இப்போ கூட சாய் வாய் பண்ணிட்டான். ஏய் குரனே என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியல, ஏன் இப்படி அரேஸ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு அப்சர்வர் அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குது நிறுத்து. சரி நீ சொல்கிறது கட்டு தான், நம்ம ரிலேஷன்ஷிப் வெறும் ஒரு அப்சர்வர் அப்சர்வ்ட் அவ்வளோதானே, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், உன் விஷயத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டுருக்கூடாது, அதுக்காக உன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணலாம் அப்படி பண்ணல, ஏன்னா எனக்கு மனுஷனோட ஃபீலிங்ஸ் பற்றி தெரியாது, என்னை மன்னிச்சிரு. ஏய் அதை பற்றி கவலைப்படாத எல்லாமே என் பிரச்சனை தான், என்னை மன்னிச்சிரு, நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டு குரணை அங்கே போகிறான். சாய்கிட்ட ஓகே இங்கே என்ன சொல்கிறான்னு உனக்கு தெரியவே இல்லை, டோரி அங்கே அவள் பண்ணது கோவ விட பண்ணாமல், ஆமாம் குரணைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. எனக்கும் தெரியல, அது சாதாரணமாக இருக்குமே இருக்க மாட்டேறல, கெய்னா சோகா ஹட்டோரி சாய்கிட்டோல கிளம்புறாங்க. உடனே சாய்கிட்ட நின்ட்டான், உடனே ஆச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். சாய்கிட்ட சொல்கிறான்,
யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. கேண்டா சொல்ல வந்துட்டு, ஆச்சான் அங்கே பாரு, மீவா அங்கே போயிட்டு இருக்கான். ஹிரோஷி நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறான். என் குடும்பமே இங்கே தான் வாழ்த்து, இந்த ஐலாண்டு தான் என்னோட சொந்த ஊர் அப்படின்றான். அப்போ வீடுக்கு போறியா? நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். நீ வீட்டுக்கு போகிறன்ற உன் முதல்ல சந்தோஷமே இல்லை அப்படின்னு கேட்குறான். இந்த ஐலாண்டில் ஒரு கதை இருக்குது, டிவைன் கிங் பற்றின ஒரு கதை. இது ஒரு கதையா? ஒரிஜினலாக உன்னையே ஸ்கூலில் எல்லோரும் இங்கே இந்த பீச் ஸ்கூலுக்கு எல்லோரும் அலோவ் பண்ண தெரியுமா? அது ஏன்னா இந்த கதை கசம் தான். இந்த கதை தான் என்கிட்ட சொல்ல அப்படின்றான். இந்த கதை ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக சொல்லிட்டு வர கதை. டிவைன் கிங் எப்போ உயிர் தெளிந்து வராரோ, ஒரு சைனா ஒரு டீமன் மான்ஸ்டர் இந்த ஏரியிலேருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வரும். அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வந்து அதை அழிப்பார். பெரிய ஹீரோ தான் டீமன் கிங் அழிப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு டீமன் கிங்கோட நடந்த போர் 100 வருஷத்துக்கு முன்னாடியில் சும்மா ஒரு கட்டுக்கதை, எல்லாருமே சும்மா ஒரு உருவாகின கதை தான், நீ எதுவும் நம்பாது அப்படின்றான். நான் மறந்துட்டேன், உன்னோட சொந்த ஊரில் என்ன மனுஷன் அப்படின்றான். கவலைப்படாத, ஃபஸ்ட்டு வரலாறுல டீமன் கிங் நிஜமாலேயே ஹீரோவால் தான் சாகப்படுவான்னு சொல்லலை. வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். இங்கே இருக்கிற வாழ்ற மக்களோட ஒரு ஆசை தான் இது. மக்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு டீமன் கிங் அழிக்க ஒரு ஹீரோ வருவாரான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. நீ உங்களோட மக்களை பற்றி நீ இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது, அது உண்மைதான். ஆனால் அதுதான் பிரச்சனையே, நீ உனக்கு அது புரியாது. நீ அப்படி சொல்கிற, ஏன்னா நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவ, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை மீவா. அது உண்மை இல்லை சொல்லிட்டு மீவா அங்கே வந்து வர்றான். ஹிரோஷி நீல சொல்லிட்டு சாய் கிட்ட அழகு பார்க்குறான். பின்னாடி ஏதோ மான்ஸ்டர் கத்திர சத்தம் கேட்குது. என்னது, ஒரு மான்ஸ்டரா? அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காதுல. திருப்பி அது கத்திர சத்தம் கேட்குது. திருப்பிம்மா ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. சாய் கிட்ட மட்டும் வெளியே போகிறான். இப்போ பார்த்தா வெளில அவனோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் நல்லா போதில் இருக்காங்க போல. சாய் இந்த மாதிரி நீ வெளியே போகக்கூடாது நைட்டில் அப்படின்றாங்க. நல்ல வேலை அவன் போதில் இருக்க அவன் மட்டும் ஆகிட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்றான். பின்னாடியே குறையே வரான். ஏதோ யாரோ இல்லை ஏதோ ஒன்று ஒன்று பார்த்துட்டே இருக்கு, அது இறக்கும்போது தெரியும். நல்லா தேடி கண்டுபிடிச்சி அழிக்க போகிறோம் அப்படின்றான். திருப்பி டோர்மன் மாதிரி அவள் பேக்கில் இருந்து ஒன்று எடுக்கிறான். மேனா சென்சிங் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எடுக்கிறா, சொல்லிட்டு ஒரு டாஸ் எடுக்கிறா. எட்டோ காட்டுறாங்க, எட்டோ ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் வந்துட்டு, அம்மா அக்குடா சைதான் ராஜாவாக மாற போகிறான், நான் அவனுக்கு ராணியாக மாற போகிறேன். யார் நம்மளை எதுக்குறாங்களோ அவங்க மரணம் தான், அவங்களுக்கு மரணம் தான். நாங்கள் நானும் அவனும் டின்னருக்கு இந்த மாதிரி ரத்தத்தால் ஏற்பட்ட காட்சியை நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். ட்ராகன் மேஜிக் இது, ஆமாம் நீ இதை செஞ்சே ஆகணும். அதனால தான் எல்லா பிளாக் மேஜஸோ இங்கே வரைக்க போகிறேன் சொல்லுது. நீங்கள் நிஜமாலே ஒரு ஈவில் குயின் தான். ஆனால் சாதாரணமாக என்னோட மாஸ்டர் எப்பவுமே ஒரு ஒரு ஆசையோடு இருப்பான். ஆனால் இவன் ஒரு ஆசையோடு இல்லை, ஒரு நியாயத்தோடு இருக்கான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட் வரான். அவன் வந்துட்டு என்னது நீ அப்படின்னு கேட்குற ஆகிட்டோம். ட்ராகன் பார்த்துட்டு, ஓ நீ தானே அந்த குட்டி பிசாசு. இது குட்டி பிசாசா? என்னால் அப்படி கூப்பிட்டது அப்படின்றா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட். நான் அதிகம் இங்கே வந்தேன்னா உங்களுக்குலாம் ஒரு குட்னியஸ் இருக்குது. சரி என்னன்னு சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு தான் அந்த ட்ராகன். நிஜமாலே நீ திமிர் பிடிச்ச வந்தாலும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலும் அகாடமியும் உங்களை எப்படி டீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு வச்சுட்டாங்க. இந்த அகாடமி அக்குடா சாயா பாதுகாக்க போகுது. அதே மாதிரி பீட்டர் ஹவுசன் இருக்கிறது ஒன்றும் இல்லீகல் கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான், நல்லா தானே இருக்குது, இது ஒன்றும் குட்டியில் இல்லை, மூணு சார் கேளுங்க, இதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் அங்கே இருக்க ஹையர் அப்ஸ் எல்லாருமே லீடியான வச்சு அக்குடா சாயா மைக்கலான ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த ஒரு குட் நியூஸ். இந்த விஷயத்தில் நானே இறங்கி வேலை செய்யப்போ அப்படின்ற அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட். நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்க ஹையர் அப்ஸ் மாதிரி அங்கே இருக்க கிழவனுங்க மாதிரி நானும் வேலை செய்ய மாட்டேன். நான் இங்கே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் இங்கே ஒரு பூரை தொடக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பற்றியான இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சேன். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்க குரூப் தான். அவங்க தான் இந்த மாதிரி இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. அக்கூட சார் என்ன சொன்னாலும் சரி நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போகிறேன். ஓ அப்போ நிஜமெல்லாம் அது நல்ல விஷயம் தான் அப்படின்றாட்டும் புரியுதா? அப்படின்னா நான் உனக்கு எதிரியாக மாறுவேன். ஒரு வேளை அந்த பிளாக் மேஜஸ்லாம் சாய்கிட்டவை ஒரு டூலாக யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா ஹையர் அப்ஸ் என்ன சொன்னாலும் சரி நான் அவங்கள நொறுக்கிடுவேன். ஓ அவங்ககிட்ட சொல்லுங்கள் நானே என் முழு சக்தி அவங்ககிட்ட காட்டல. ட்ராகன் அந்த குட்டி பிசாசுக்கு எவ்வளோ தில்லு பத்தியா கேட்ட சொல்கிறான். நான் என்னோடய புத்தியை வச்சு சண்டை போடுறவன். ஓ அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம மாஸ்டர் கிட்ட கொடுக்க வேண்டியதானே. அவளோட அன்பு கற்றுட்டு கனெக்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் சிக்னல் வரல. குறைனாவோ இந்த மாதிரி மேனா டேட்டர் வச்சு கண்டுபிடி பார்க்குறான். என்னது மேனா டிஸ்டர்ப் ஆகுதுங்க, நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறான் சாய்க்கிட்டோம். இப்போ பின்னாடி ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. குறைனை காதை வச்சுக்கிறான். எனக்கு கேட்குது யாரும் இங்கேருந்து ஓடுறாங்க, பா நம்ம பின்தொடுத்து போகலாம் அப்படின்றான். நில் அப்படின்றான் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே குறைனே அங்கே ஓடிட்டான். இவன் என்ன பண்ணுறது குறைனை பின்னாடி போயிருக்கான். ஆனால் குறைனை அங்கே ஓடிட்டனால ஏதோ ஷைன் ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா கேனா வந்திருக்கா. ஆச்சான் நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன். கேனா நீங்கள் என்ன பண்ணுற? எட்டோ எனக்கு ஃபோன் பண்ண இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா அதான் இங்கே வந்து அப்படின்றா. எட்டோவா அப்படின்றா. ஆனால் கேனா என்ன பண்ணுறா, ஒரு போத ஸ்டேட்டில் இருக்கா. அப்போ ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு கனெக்ட் ஆகலையாமே. இப்போ சொல்கிறேன், அவன் நிறைய விஷயம் சொன்னான்னா ஞாபகம் இருந்துச்சு. ஒரு குரூப் எல்லாம் கிட்ட பசங்க, அவங்க சைமன் ஃபை அவங்க உங்களுக்கு தொடுத்துறாங்களாம்ப்பா. என்னது ஏதோ ஜோக்கர் பேர் மாதிரி இருக்குது. ஆமாப்பா அந்த பேர் கூட ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா. ஆமாப்பா ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முக்கியமான விஷயம் சொன்னானா, அவங்க எல்லாருமே மெஜிஷியனை கொள்றதை தேர்ந்தெடுத்தவங்க அப்படின்றான். எல்லாருமே பயமாக இருக்காங்களா அப்படின்றா. வேற என்ன பேர் சொன்னா? ஓ வேறையா? ஓ வேற என்ன சொன்னா? ஏன்பா இங்கே ரொம்ப அனலாக இருக்குல்ல, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கவலைப்படாத, அதுக்கு தான் நான் எதை தந்துருக்கேன், என் கூட எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஓதி குடிக்கிறான். என்னது இது, இது ஒரு புது ட்ரிங்க், இது நான் சாப்பாடுலேருந்து எடுத்தது தெரியுமா? இது என்னது ரைஸ் ஜூஸா? உனக்கு வேணுமா? இந்தா கொஞ்சம் குடிச்சுப்பார் அப்படின்றா. வந்துட்டு கேனா இதுக்குள்ளே ஆல்கால் இருக்குது. என்ன ஆச்சான் ரெண்டு மூணா தெரியற அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிட்ட மேலே வந்துடுறான். சரி வா உன் இடத்துல உட்கார வச்சல அப்படின்றான். என்ன இவன் என்ன பண்ணுறா, கேனா சாய்கிட்ட கட்டி பிடிச்சி அவள் காதை போட்டு கடிக்கிறான். ஏய் நில்லு, காதையும் கடிக்கிற, எனக்கு கூசுது. இதை பண்ணுறது ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீலிங் தெரில, நொஸ்டால்ஜிக் ஃபீலிங்கா? அப்போ அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம்ல இந்த இந்த லாக்கெட் இவக்கிட்டே இருந்துச்சுல. ஆமாம் நான் நினச்ச பார்த்த மாதிரி
நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம்ல? ஆமாம், இருக்கலாம். ஒருவேளை நம்ம வீதியில் எழுதியிருக்கப்பல, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கெய்னாவும் தூங்கிடுறான். ஓ, அட்டோரி சொன்னது ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமா, நீ கெய்னாவை அவளோட ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கூப்பிடுற. ஏன், நானும் உனக்கு ஃப்ரெண்ட் தானே, என்னைய நீ ஃபஸ்ட் டைம் வச்சு கூப்பிடலாம்ல? ஆமாம், இவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஏன் இவளை ஃபஸ்ட் டைம் வச்சு கூப்பிட்டேன்? ஏன்னா இவன் இந்த மாதிரி ஒரு டைப்லாம் அப்படி கூப்பிட்றேன்னா அது உண்மைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கெய்னாவை கொஞ்சம் க்ளோஸ் ஃபீல் பார்க்க போகிறான். இவள் டக்குனு முடிச்சுக்கிட்டு, கெய்னா ஆச்சா, நீ எனக்கு கிஸ் பண்ண தானே பார்த்தேன். அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா. அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பண்ண வரல. ஆமாப்பா, நாட்டியாக இருக்கிறது தப்பு தானே, ஆனால் நீ நெச்சிக்கில் கிஸ் பண்ணலாம்ப்பா. சாய்கிட்ட மனசுக்கு வருது. ஆமாப்பா, இந்த மாதிரி கணத்தில் கிஸ் பண்ண ரூல்ஸ் பைக் பண்ணுறது இல்லை. போன போகிறான் உடனே, பின்னாடி யாரும் எட்டு ஒதுக்கிறேன். யார் அதுன்னு பார்த்தா குரனே, ஏய் எங்கேருந்து வந்து என்ன என்ன ஏன் என்னத்தை வச்சு அப்படின்றான். இல்லை, நான் ஒன்று எட்டு ஒதுக்கல, நான் அப்படி காலை வச்சு உடம்பு பட்டுருச்சு. அது இப்போ நம்ம இப்படி பேசுறதுக்கு டைம் இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் கத்திர சத்தம் கேட்குது. இது கண்ணு சொல்கிற சத்தம் கேட்குது. என்னது கண் சாட்டை திரும்பி பார்த்தா குரனே யாரும் சொல்கிறாங்க. குரனே. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பபாய்.